Hi everyone, welcome to my channel My Daily Cooking. போன வீடியோவில் நான் வந்து ஹயாக்கன் ஷாப்போட டூர் போட்டிருந்தேன். அதுலேயே நிறைய பேர் வந்து என்னென்ன வாங்கினீங்கன்னு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஹால் பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக பிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் செட் தான். ஐ மீன் ஈச் பவுல் வந்து 100 ருபீஸு. நார்மல் பிளாஸ்டிக் பவுல் தான், பட் நல்ல ஸ்டர்டியாக இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ வந்து பிளாஸ்டிக் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு செராமிக் பவுல் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி செராமிக் பவுல் வாங்கினா ஈச் 250 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஸோ அது கூடயே வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் ஒன்று வாங்கினேன். இது வந்து 200 ருபீஸு. இது வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக வந்து சூப் நூடுல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்வீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அடுத்து அந்த ஸ்டோர் வீடியோலேயே காமிச்சிருக்கேன், அந்த கிளாஸ் செட்லேயே வந்து வர்த்தாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இதுதான். இது மேட் இன் மலேசியான்னு போ ஐ மீன் இந்தோனேஷியான்னு போட்டிருந்தாங்க. நிறைய ஒர்க்கு நல்லா இருந்தது. நான் வாங்கினதுலே ரொம்ப வர்த்தாக எனக்கு தெரிஞ்சது இந்த பீஸ் தான். இது வந்து 2 செட் ஆஃப் இந்த டப்பா வந்து 150 ரூபா. ஈச் வந்து 500 ml பிடிக்கும். இதோட லிட்டு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். யூஸ்வலாக வந்து பிளாஸ்டிக் லிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஆர்டைட்னு சொல்லியிருந்தாலும் அந்த லிட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. இது எக்ஸாக்டாக இந்த லிட்டு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த கிளாஸ் டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் வாங்கக்கூடிய லிட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அதே சமயம் செம்ம ஏர்டைட்டாக இருக்கும். அந்த லிட்டை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டி கிளாஸ் இது. சரி, இது ஒன்றும் ஒரு 2 வாங்காமல் விட்டுட்டுமே நான் ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடட் டப்பா ஒன்று வாங்கினேன். இது வந்து 150. ஸோ இது வந்து ஒரு சைடு இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு சைட் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஏர்டைட்டு. சைடு வந்து தனியாக ஓப்பன் பண்ணாமல் நார்மலாக ஓப்பன் பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு பார்ட்டிஷனும் இன்னொரு பார்ட்டிஷனோட மிங்கிள் ஆகவே இல்லை. நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு 2 குழம்பு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறவங்க தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த வந்து மோனோஸ்டோன் ஸ்டோரேஜ் கேஸ்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி நினைப்பீங்க, பட் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய பேக்வேர் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டீப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல டீப்பான ஒரு கண்டெய்னர் அங்கே இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இதுதான் 300 ருபீஸ் பர் பீஸ். இது என்னென்னா கண்டெய்னர் கீழே மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிறதும் கூட நல்லா டீப்பாக இருந்தது. ஸோ இன்கேஸ் கொஞ்சம் ஹைட்டான ப்ராடக்ட்ஸ் வச்சா கூட நம்ம அது மேலே இது மூடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட்ஸ் தான். பாஸ்கெட்ஸ் வந்து 150 ரேஞ்சுக்கு நமக்கு நிறையா கிடைச்சாலும் இது குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு. செகண்ட், நான் பிக் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து இதோட கலர் தான். ஒரு மாதிரி பேஸ்டல் ப்ளூ கலரு. அதே மாதிரி இது ஸ்டாக்கபிளாகவும் இருந்தது அதனால இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா. இது வந்து 3 லிட்டர். நம்ம முன்னாடி பார்த்தோம்லையே 150 ரூபாய்க்கு 2, அதுவும் இதுவும் சிமிலர் குவாலிட்டி தான். பட் இது வந்து 200 ஈச். ஏன்னா அது நல்ல பெருசாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜுக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் மாதிரி. இது வந்து 150 ரூபாய். மாத்திரை அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கம்மல் அந்த மாதிரி பொறுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது கூடயே குட்டியாக ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி ஐட்டம்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பம்ப்பு, அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாஸ்கெட். இது 200 கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் வர்த்துன்னு வாங்கினேன். இது வந்து இந்த கிச்சன் கிளீனிங் வைப்ஸு. யூஸ்வலாக வந்து பாத்ரூம் வைப்ஸும் நான் பார்த்துருக்கேன், மற்ற நார்மல் வைப்ஸும் நிறையா பார்த்துருக்கேன். கிச்சன் கிளீனிங் வைப் நான் பார்த்ததில் அதனால் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் ஒட்டக்கூடிய டூத் ப்ரஷ் ஹோல்டர். இதுவும் 150 ருபீஸு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த டைல்ஸ்லையும் ஃபிட் ஆகுன்றது மாதிரி வாங்கினேன். அந்த பேஸ்டல் கலர் டப்பா திருப்பி உங்களுக்காக ஒரு காமிக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பிடிச்சது. எல்லாத்தையும் திருப்பி ஒருத்தரப்ப நீங்க ஒரு
ஐடியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் மட்டுமே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நன்றியும் சந்திக்கிறேன்.